ஆஃபீஸ் நீயும் லீவ் போட்ட, எங்களையும் லீவ் போட சொல்லிட்டேன். சரக்கு அடிக்கலாம்னு கூப்பிட்டேன். சரக்கும் அடிச்சாச்சு. அடிச்சாச்சு. மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா தானே மனசு லேசாகும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம், இதுல எதை முதல்ல சொல்ல? கெட்ட விஷயத்தையே சொல்ல. 6 அடியில் அனுசியா உயரம், தமனா கலர், சினேகா கண்ணு, இலியானா இடுப்பு, அமலா பால் உதடு, இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பர் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணலான் பார்த்து வச்சிருக்கேன். அவளை கல்யாணம் பண்றதுக்காக முதல்ல அவ அப்பனை கரெக்ட் பண்ணக்காக அவ அப்பனுக்கு என் சம்பள பணம் பூராவையும் தண்ணியா வாங்கி ஊத்தி கொடுத்த. அது பத்தாம இந்த கொரியல்ல வருமே திருட்டு பணம், அதெல்லாம் எடுத்து அவனுக்கு செலவு பண்ண. சரி, ஆடி முடிஞ்சதும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரதா. அவ அப்ப சூடத்துல அடிச்சு என் கையில சத்தியம் பண்ணா. போதல ஆடி முடிஞ்சதுமா? தம்பி, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ண கூடாது. நானும் அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பற்றி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதான் அந்த பச்சை கிளி கேட்டுட்டான். கிளி பறந்து போயிருக்குமே. தம்பி, நீ காமெடியா பேசினாலும் சீரியஸாவே அதுதான் நடந்து போச்சு. ஆனா கிளி தனியா பறந்து போகல, ஜோடி கிளியோட பறந்து போயிருச்சு. இப்ப இந்த கற்பனை, காதல் கோட்டை, கனவு எல்லாம் இடிச்சு சுக்கு நூறாயிருச்சு. அத மறக்கத்தான் மச்சி நான் தனியா போட்டுட்டு இருக்கேன். உனக்கு முதல் ராத்திரி நடக்கலன்னா இன்னைக்கு ஒரு பார்ட்டி வேணும். வீட்டுல போய் பொண்ணுங்களை போதையில யூடிசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்களை பிடிச்சே ஆகணும். எஸ்டே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஓகே சார், நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசியா உயரம், அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம், அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு ரெண்டு பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துடும். ஐயோ, கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்களா இருந்தானுங்களே இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலை ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? என்ன இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேடா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. காவல்லாம் வர இருக்காங்களா? பொண்ணு ஆரம்பிக்கலாம்ல?
அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. அடே எங்க அப்பா தொழில எவ்வளவு டெவலப்மென்ட் பாத்தியா மச்சான். அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓ ஏ அண்ணா பெட் தான் இல்ல. நீங்க எதை கவலைப்படுறீங்க? நாங்க ரெண்டு பேருமே தரடி கேட்டா. ஏசில இருக்கா? ஏசி பிசில இருக்கு. சாப்பாடு வசதியில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம் எல்லாம் உண்டா? நாலஞ்சு ரூம் இருக்கு. உங்க இடுப்புல தூக்கிச்சீங்கன்னா ஒரு கிட்டதனதன கொடுக்க முடியோ? சார் 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 அடிப்படையில் சார் ஒரே சார் ஒரே சார் ஒரே சார் ஹலோ சார், அந்த பொண்ணு டிராபிக்ல மாட்டிக்கிச்சு, வரதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் சார். இதை முன்னாடியே சொல்லி தலைக்க சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன், நீங்க போன கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்க. சரி அதை விடுங்க, அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் பத்து நிமிஷம் தான் அந்த பொண்ணு இங்க சுச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் தெரியலாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிரு. ஏய் பத்து நிமிஷம் ஆபீஸ்ல இருப்பேன் தம்பி. அது இங்க அடிச்சா போலீஸ் பிடிப்பாங்க. அந்த கார்னர் போனீங்கன்னா பிரச்சனையே வராது. காம்படி பண்ணாதரா, அவசரமா ஒரு போன் பண்ணணும். பக்கத்துல பிசிஓ கூட இல்ல. போனை கொடுத்தேன்னா ஒரு போன் மட்டும் திருப்பி கொடுத்துருவேன். ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன், ஒரு ரூபா கூட கொடுத்துருவேன். அவ்வளவு பேசுங்க, பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. காலை தான் 130 ரூபாய் ஃபுல் டாக் டைம் போடுறேன், பேசுங்க. ஹலோ மாஸ்டர் சார் பேசுறேன், பணம் கேட்டிருந்தேனே. ஆமாம் சார், ஆமாம் சார், கண்டிப்பாக ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன். என்னது ஜாமீன் போட பொண்டாட்டி வரணுமா? யோ எங்கள் அம்மாலாம் செத்து 10 வருஷம் ஆகுதியா சார்? இங்கே பாருப்பா, வா, வாயில் வந்ததெல்லாம் பேச முடியாது. அப்படி எனக்கு வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையே வரும் சார். சும்மாரா நீ மத்திரம் கையில கிடைச்ச இந்த போன சதுரடிச்ச மாதிரி தலைய சதுரடி பண்ணா என்ன தம்பி? 100 ரூபாய் கடன் கேட்டேன், ஒண்ணு தரேன்னு சொல்லணும் இல்லாட்டி இல்லன்னு சொல்லணும். அதை விட்டு விட்டு என் பொண்டாட்டி வம்புக்கு இருக்கிறான், சொல்லி வை. அடப்பாவி, 100 ரூபாய் கடன் வாங்குறதுக்காக என் 130 ரூபாய் டாக் டைமும் காலி பண்ணி 1000 ரூபாய் ஃபோனையும் கொடுத்துட்டானு. டே தம்பி இங்க வாடா. தம்பியா, இந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண. அமராவதி டீச்சர் இல்லைங்களா? எங்க அம்மா இப்ப டியூஷன் எடுத்துட்டாங்க. டியூஷனா? ஆமா, மந்த்ரி டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சா? பேபி டெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல மந்த்ரி டெஸ்டா? மேடம் ஐ எம் 27 இயர்ஸ் ஓல்ட், குழந்தை பிக்கிற வயசாச்சு. பார்த்தா தெரியலையே. சரி நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்போ நம்புறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு வயசுக்கு என்னங்க சம்பந்தம்? அதெல்லாம் தெரியாது, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு 27 வயசு நான் நம்புறேன். குழந்தை யாரு? நன்னா இருக்கானே? உங்க ரிலேஷனா? இல்ல ஆன்ட்டி, எங்க மம்மிக்கு டியூஷன் படிக்க வந்திருக்கான். ஏங்க 27 வயசுங்கிற மறுபடியும் டியூஷன் மாட்டிருக்க வரீங்க? நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் பாக்கலாம். ஏன்டா குழந்தை கோச்சுக்கிற? மாமி குழந்தை குழந்தை நீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உனக்கு வேணும்டா, இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வந்தமா கொரியர் கொடுத்தமா போனமான இல்லாம எதுக்குடா வண்டியை ஸ்டார்ட் பண்ற வேலையில இறங்குற? வண்டியவே ஸ்டார்ட் பண்ண முடியலையே. அரை மணி நேரமா ஆட்டோ கண்ணில் மேக்கப் போட்டுக்கிற இறங்குறேன்.
பொண்ணு பார்க்க போறேன்டா. அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்கணுமா? ரொம்ப பாவம். யாரு? ஐயா ஆட்டோ கண்டே சொன்னா. அது இவருதான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் மாப்பிள்ளையோட சித்தி, இவரு சித்தப்பா. வணக்கம். வணங்க. பொண்ண வர சொல்லுங்களேன். பொண்ணுக்கு வெக்கம் போல. 10,000 நகை, 10,000 ரொக்கம், மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகரங்கள்கிட்ட சொன்னாரு. உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்களா. சித்தப்பா, எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும்? நான் சரணா பவன சர்வர் இருக்கேன். மாசம் 6,000 சம்பளம், கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குடுத்துருவாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் ரெடியா இருந்தேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிருக்கிறேன். அதுக்கு குறுக்க யாரு வந்தானோ நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அது ஆகுறப்ப பாத்துக்கலாம். சித்தி, இப்போ ஒரு டைரக்டர் பார்த்தேன். யாரு? அந்த ரெண்டு இட்லி கேட்டு சரி, அந்த டைரக்டர். அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர். 50,000 குறா. உன்ன பெரிய ஹீரோ ஆகுறான் சொல்லிடுறாரு. ஓகே ஆயிட்டா. டாப்ல உள்ள விஜய் அஜித் எல்லாம் என்ன பார்த்து மெருவாங்க. இந்த மாப்பிள்ளையாவது அமைஞ்சிருன்னு பார்த்தேன். நேத்து வந்தவன இன்னொரு வாட்டி மாப்பிள்ளைன்னு சொன்னா அவ்வளவுதான். இப்படி வரவன் எல்லாம் வேணா வேணான்னு சொன்னா என்னடி அர்த்தம்? எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க படிக்க வைக்கல. ஹட்டிஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரியே அது மாப்பிளைய பாருங்களேன். அடியே, நானும் சின்ன வயசுல சிவகுமார கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் அப்பனை கல்யாணம்னு உன பெத்துக்கல. நீயே சிவகுமார் மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நான் சூர்யா மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? அடிப்பாவி. டேய், சொல்லி தொலைக்க வேண்டியதுடா. டேய், கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிஞ்சு போன காதல காரணமா சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கலடா. நீ வேலைக்கு ஆக மாட்டே, நானே சொல்லிக்கிறேன், விடு. என்னடா முறைக்கிற? நீ சீக்கிரம் சொன்னா தானடா உன்னை மாதிரி நெட்டையா மாப்பிள்ள இல்லைனாலும் என்னை மாதிரி குட்டையாவது மாப்பிள்ள பார்ப்பாங்கல்ல. சரி சரி, அந்த பொண்ணு நம்பரை கூட நானே பேசிக்கிறேன். ஃபோனை வேற எடுத்துட்டு இல்லை. சரி, நீ நம்பரை சொல்லு, நான் மைண்டில் ஏற்றிக்கிறேன். 9884263657. ஓகே, 9884263657. செவனா நைனா? நைனா செவனா? செவனா நைனா? நீ சொன்னா கரெக்டா தான் மஜா இருக்கும். ஹலோ, நான் யாருங்கிற முக்கியம் இல்லை. இப்போ நான் சொல்ல போற விஷயம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். போன வாரம் உங்களுக்கு ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு போனான்ல, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கருப்பமாக்கி கழட்டி விட்டான்.
போன வாரம் பெசன்ட் நகர் பீச்சில் கூட வயிற்றில் புள்ளியோடு ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிச்சு. அதுக்கு வந்தாங்க காரணம். போன வாரம் லேப் டெஸ்ட்டில் கூட இவனுக்கு வச்சிருக்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் கூட தான் இருந்தேன். நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போதே நினைக்கும்போது என்னால் தாங்க முடியலங்க. உங்கள் நலம் விரும்பி. ஹலோ ஹலோ, அவனுக்கு தாங்க, எனக்கு இல்லைங்க. நீங்கள் நெட்டியாக மாப்பிள்ளை இல்லாட்டாலும் என்ன மாதிரி குட்டியாவது மாப்பிள்ளை பார்த்துக்குங்க. பெஸ்ட் விஷஸ்ங்க. அடுத்த வாழ்க்கைகளில் எவ்வளோ குத்துனதும் கரெக்டாக இருக்கு மச்சான். என்ன தம்பி கட்டிங்னே? பேபி கட்டிங்லாம் இங்க கிடையாது. ஏதாவது லேடிஸ் பியூட்டி பார்லர் இருக்கு போ. யோ, எனக்கு 27 வயசியா? சலூனுக்கு வந்தா ஒழுங்கா மரியாதையா பேசணும், இல்லனா கத்திரிக்கோலால காதை கட் பண்ணிடுவேன். நான் கொண்டத ஆசை பண்ண கொஞ்சம் வெட்டிடுங்கண்ணா. குய்யால யார பார்த்து குழந்தைங்கற? ஆம்பள சிங்கம்யா. சிங்கமா? பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்சே பாடுறா. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, நேர்ல பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்யா? பாக்குறியா பாக்குறியா பாரு. நைட் யாரடா ஃபோன் பண்ண? ஃப்ரெண்டுக்கு சார். என்ன பேசுன? ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும் சார். நான் யாருன்னு தெரியுமா? நீங்க போலீஸ் என் கூட பேசிருக்கியா, இல்ல இதுக்கு முன்னாடி எங்கயாவது என்ன பார்த்தாத இருக்கியா? இல்ல சார். அப்படினா என்ன பத்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது? சத்தியமா சார்? 200 லட்சம் வரதட்சணை நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு போனா போட்டு அவன் பொம்பளை பொறுக்கி காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திடுவான். அவனுக்கு எய்ட்ஸ். போன வாரம் தான் லேப் டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பரதேசி. ஆஹா, போதையில விதையை வேற இடத்துல விதைச்சிட்டுமே. காலையில அது மரமா வந்து நிக்குது. சமாளிப்போம் சார். அது உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க சார். 9843990953 உன்னோட நம்பர் தானே? நம்பர் ஏன் தான் சார், ஆனால் ஃபோன் தொலைஞ்சு 2 நாள் ஆகுதுங்க சார். முளைச்சி 3 நாள் விடலை, அதுக்குள்ளே போய்யா. யோ ஏட்டு, சைபர் கிரைமில் கேஸ் ஃபைல் பண்ணி உனக்கு மைலேஜ் கிளம்பியா? சார், நான் எதுக்கு சார் மைனர் ஜெயிலுக்கு போனேன்? 16 வயசு பையனை மைனர் ஜெயிலுக்கு அனுப்பாம டிஆர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க சார். எனக்கு 27 வயசு சார். ஏய், மறுபடியும் போய் சொல்கிறேன் சார். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக எனக்கு 27 வயசு சார். மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியாடா சார? மூஞ்ச பார்த்தாலாம் தெரியாது சார். சொன்னா அடிப்பீங்க சார். சொல்லாட்டி அடிப்பண்டா சார். சொன்னா நம்புங்க சார். இந்த ஆகாயம், இந்த நிலம், இந்த நீர், இந்த காற்று, இது மேலே சத்தியம் 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 சார். வர மச்சான் சார், இவன்ட்ட கொடுக்கலாம் சார். அதை விடுறா, நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு சொன்னியா, கெடுத்துட்டியா? அப்போ ட்ரீட் யார் தருவா? இந்த சார் தருவார். இவரா? சார் கொடுங்க சார், வாங்க. அவ்வளோ நல்லா ஒன்று நல்லா இருந்துடும்.